விமானத்துல பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு பாஜக மாநில தலைவர் தமிழிசையை நோக்கி கோஷம் எழுப்பியதா சொல்லி தமிழிசை அளித்த புகாரின் பேர்ல சோஃபியா என்ற பெண் மீது 3 பிரிவுகள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 15 நாள் அவரை நீதிமன்ற காவல்ல வைக்குமாறு தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஜனநாயக விரோத கருத்துரிமைக்கு எதிராக தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவரை உடனடியா விடுதலை செய்யணும்னு சொல்லி, அப்படி சொல்பவர்களை எல்லாம் கைது செய்வீங்கன்னா எத்தனை லட்சம் பேரை சிறையில் அடைப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. மேலும் நானும் சொல்றேன், பாஜகவின் பாசிச ஆட்சி ஒழிக அப்படின்னு பதிவிட்டிருந்தார். இவரை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல திமுக உறுப்பினர்களும் அதையே சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து இயக்குனர் பாரதி ராஜா பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க எதையும் பெருந்தன்மையோட ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. மேலும் உங்களோடு பயணித்த சோஃபியா தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தால வேதனை அடைந்து உரிமையாவும் தைரியமாவும் ஒரு தமிழச்சியா தமிழிசைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறதா சொல்லி, நீங்க உங்க தகுதிக்கு அவரை அழைத்து உங்க பக்கத்தோட நியாயங்களை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி விளக்கம் கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. மேலும் அந்த வீரமுள்ள தமிழச்சி மீது புகார் அளித்து கைது செய்தது அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி அவரை மன்னிச்சு வழக்க வாபஸ் பெறலனா வரலாறு உங்களை மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷோஃபி கைது விவகாரம் குறித்து தினகரன், சீமான் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில ஷோஃபி அவரோட ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிமன்றம் நிபந்தனை இல்லாத ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருக்கு. மேலும் பாசிச பாஜக ஒழிக என்னும் ஹேஷ்டாக் இந்தியா ட்ரெண்டிங்ல இருக்கு.